தினம் ஒரு நல்வார்த்தை தீர்மாலை பற்றி இன்று திருவேங்குடமுடையான் நேரில் காட்சி கொடுத்த அல்லது கனவுகளிலோ அல்லது அவன் பேசினதோ இதை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் திருமலைன்னு எல்லாருக்கும் முதல்ல காதில் கேட்கறது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அது ஏன் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி மொதல் எடுத்துமே கோவிந்தான்னு சொல்லிட்டானா இப்போ உலக வழக்குகளில் எப்படின்னா கோவிந்தான்னா அவ்வளோதான் போச்சு இப்படின்னு தவறான ஒரு கற்பித்தங்களை இந்த சமுதாயம் செய்திருக்கு அது உத்தமமான ஒரு விஷயத்துக்கு இப்படி செய்துன்னு வரான் கோவிந்தா அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னான்னா திருமன் காப்பு நாமம் போட்டால் போயிடும் அப்படின்னா திருமண் போட்டால் அப்படின்னா திருமண் எட்டுண்டாலோ திருமண்காப்பு அல்லது கோவிந்தாங்கிற திருநாமத்தை சொன்னாலோ திரும்பி வராத பரமபதத்துக்கும் போகிறோம் போய்விடுவார்கள் அப்படிங்கிறது அப்போ திரும்பி வராதுக்கெல்லாம் ஒரு அல்ப விஷயங்களுக்கு போய் இதை ஒரு கிண்டலும் கேலியுமாக இந்த கோவிந்த நாமத்தை சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய அபச்சாரம் பாவம் அதை நம்ம சொல்லக்கூடாது கோவிந்த நாமத்தை சொல்லி மோட்சபதத்துக்கும் இந்த பூ உலகத்தை நன்மைக்காகவும் அந்த திருநாமங்கள் கற்பிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம இப்படி பண்ணலாமா அது மாதிரி திருமண் காப்பு அணிவதும் அது ஒரு அனுஷ்டானத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை போய் நம்ம வந்து திருமணிட்டுன்னா நாமம் போட்டான்னு சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது அந்த ஒரு விஷயம் கோவிந்த நாமம் மலையில் ஒழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் நைமிச்சாரணத்திலேருந்து மகரிஷிகள் யோகிகள் எல்லாரும் இந்த திருமலையப்பனுடைய க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த திருமலை நிறைய ஆபத்துக்களும் அந்த ஐஸ்வர்யத்துக்கு குறைபாடுகளை வர மாதிரி செய்ய நிறைய காத்துன்னு இருக்காள் இன்றைக்கி கூட இந்த காலத்தில் கூட எல்லா பிரச்சாரமும் நடந்துட்டு தான் இருக்குது எப்படியாவது அந்த திருமலையை உருக்குலைக்கணும் அப்படிங்கிறதோட அதன் மூலமாக சில விஷயங்கள் வரணும்னு அப்போது அந்த மாதிரி ஆகாமல் இந்த திருமலை இருக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரிகள் ராமானுஜர் எல்லாரும் பல கைங்கரியங்களையும் பலவிதமான பெருமாள் திருநாமங்களையும் சொல்லி வந்திருக்காள் இப்போ அதனால் இந்த மலைக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நைமிச்சாரணத்துலேருந்து வந்த மகரிஷிகள் எல்லாரும் வேற விதமான தேசாந்திரங்களான அந்த விஷயங்களை அந்த தேவதாந்திரங்கள் நாமங்கள் இல்லாமல் இது இந்த மலை திருவேங்கடமுடையானுடைய மலை அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காகவும் அந்த கோ நாமத்தை கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே அவ வந்து ஆளான் அது இன்றைக்கி அடி ஒத்தி வருது அது ஏன் எத்தனையும் ஆயிரத்தெட்டு நாமத்தில் அதை சொல்லணும் நாமன்னா கோக்களை ரட்சித்து கோ பசுக்களுக்கு ஒன்றும் தெரியாது பால் கொடுக்கும் புள்ள மேஞ்சு அப்போ அந்த கோக்களை ரட்சித்து கோவர்த்தன மலையை தூக்கி காப்பாற்றினான் இல்லையா கண்ணன் அதை மாதிரி நமக்கும் ஒன்றும் பெருமாளை விட்டால் ஒன்றும் கிடையாது நீ தான் காப்பாற்றணும் நம்மையும் ரட்சிக்கணுமென்னு சாதுக்களாக இருக்கணும்னு அப்போ அந்த பசுக்களுக்கே இறக்கப்பட்டு செய்தவன் நம்மையும் காப்பாற்றுவான்னு அந்த ரட்சகபாவத்தன்மையை கொண்டு அதையும் அதையும் தவிர கண்ணன் க கண்ணனாக இருந்தபொழுது எல்லோருக்கும் அதாவது உரலிடை கட்டுப்பட்டான் மத்தால் அடிபட்டாங்கிற மாதிரி நம்மோட கலந்தான் இல்லையா அந்த பாவத்தை கருதி எளிமையாக நாமளும் சாமானியர்களும் பேசக்கூடியதாக அந்த கோவிந்த நாமத்தை சொல்லு சரி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பெருமாள் இருக்கான் பொதுவாக இந்த கோயில்கள் எல்லாமே எதுக்கு ஏன் சுவாமி இவ்வளவு விதேசம் இது ஏதோ ஒரு கோயில் இருந்தால் போதாது அப்படின்னா அதாவது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு வார்த்தையும் உண்டு இப்போ கோயிலில் குடி இல்லாத ஊர்னால் அப்போ கோயில் இருக்கணும் அந்த கோயில் எதுக்கு இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வலை விரித்து காத்திருக்கான் நாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அவனை அடைய மாட்டோமான்னு காத்து கடந்து அந்த கா அப்படி அவனை அடைஞ்சால் அதன் மூலமாக நம் உள்ளத்திலே குடியேறி நம்மை காப்பதற்கும் நம்மை ரட்சிப்பதற்கும் காத்துன்னு அதுதான் இவர் பொய்கை ஆழ்வார் ஆழ்வாராதிகளும் அதான் சொல்லியிருக்காள் பொய்கை ஆழ்வார் அனுபவம் அப்படி அவர் சொல்கிறார் எம்பெருமானே நீ வள விரித்து காத்திருக்க என்ன நீ எங்கள்கிட்ட எங்கள் எங்கள் எங்களை எங்களை காப்பாற்றுறது காத்திருக்க நீ அப்படிப்பட்டவன் என் உள்ளத்துக்கு வந்துட்ட பெருமாளை தேடி நம்ம போகிறோம் அவன் நம்ம உள்ளத்துக்கு வரலாம் புதலாழ்வார் சொல்கிறார் என்னுடைய அதாவது இப்போ ஆழ்வார் சொல்கிறான் உடன்கண்டாய் நன்னெஞ்சே நெஞ்சை பார்த்து சொல்கிறா எம்பெருமான் உலன்னான்ன அவன் நம்மை காப்பதற்குள்ள சத்து உள்ளவன் நம்மை காப்பதனால சத்தை பெறக்கூடியவன் அப்படி உடன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உத்தமன் என்றும்னா புருஷார்த்தமாக நம்மை அவன்தான் காப்பாற்றுவான் காலங்கள் எத்தனை காலங்களானாலும் எண்ணிக்கினாலும் நம்மை காப்பாற்றக்கூடியன்னு எம்பெருமான் ஸ்ரீமகநாராயணன் உடையானா சொன்னதுனால உத்தமன் என்றும் உளம் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உளன் கண்டாய் அதாவது பெருமாளே பெருமாளே அப்படின்னு அவனே இருக்கக்கூடிய அந்த ஆசிரிதர்களுக்கு அடியவர்களுடைய அவனுடைய மனசுக்குள்ளே எம்பெருமான் இருப்பான் இப்போ நாமெல்லாம் போகிறோமே திருமலைக்கு பெருமாள் நம்ம மனசுக்குள்ளே வந்துடுவான் அவனே தான் நம்ம வெறும் இந்த பணம் காசு ரூவான் இதையே அடிபட்டுன்னு போனால் போகக்கூடாது எம்பெருமானே கதின்னு இருந்தான் அவன் எல்லாத்தையும் பார்த்து போகிறான் அப்போ அப்போ பகி ஆள் அதைத்தான் காட்டி கொடுக்குறாள் என் மனசுக்குள்ளே வந்துட்ட உத்தவணியன் என்றும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உடன்கண்டாய் வெள்ளத்தில் இருப்பானும் வேங்கடத்தில் மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் அப்படின்னா அதாவது திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாளும் திருமலையில் இருக்கிற பெருமாளும் ஒன்று தான் அவன் என் நெஞ்சுக்குள்ளே வந்துட்டான் பெருமாளே நீ வந்து எங்களை தேடி வரணும்னு நீ வர என் நெஞ்சுக்குள்ளே வந்துட்ட ஆனால் எனக்கு நீ என்னை வந்து அடைவதற்கு இருந்த அந்த திருமலை எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதனால் அந்த திருமலையை நான் வந்து நேராக வந்து சேவிக்கிறதுக்கு வரேன் நீ இருந்த இடம் அப்படின்னா இப்போ இல்லையானா இருக்க எல்லார் மனசுக்குள்ளேயும் அவன் புகுந்து கொண்டு இருக்கான் அப்போ திருமலைக்கு போனோம்னா லட் நம்ம வந்து என்ன வரணும் பெருமாளை மனசுக்குள்ளே இருக்கும்படியாக நாம் அவனை இருத்தி கொண்டு வரணும் அதைத்தான் தான் அவன் சொன்னான் பெருமாள் எவ்வளவு எளியவன் அப்படின்னா இவர் திருமழிசி ஆழ் சொல்கிறார் நான் வந்து ஒன்றும் சொல்லலை வெறும் மலைன்னு அப்படி மலைகளைனு சொல்லிட்டே வரும்போது திருவேங்கட மலைன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது தெரியாமல் வாயில வந்துருத்தன் நான் அவனும் மலை மகத்துவம் தெரிஞ்சு இதெல்லாம் சொல்ல வெப்பென்று வேங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் அப்படி பாடினதும் திருமலை திருவே திருமலைன்னு சொன்னதும் பெருமாள் ஆ என் மலையை பாடிட்டான் என் பக்தன் அப்படி இப்படின்னு அவனுக்கு பரவபதமே தரேன்னு வந்துட்டான் வீடாக்கி நிற்கின்றேன் பரவமதத்தை வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் நினச்சி பார்க்குறேன் நான் ஒன்றுமே செய்யலையே அவனே யாத்ருச்சிகமாக நீ அதை செஞ்சா இதை செஞ்சாங்கிற மாதிரி ஒரு கற்பித்து கொண்டு நம்மகிட்ட அவன் வரணும்னு அவன் வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல்வளையில் பட்டியில் நூலாட்டி கேழ்வனார் வலையில் பட்டியிருந்தேன் கால் வேதங்களையெல்லாம் அப்படியே இருக்கக்கூடியவன் அந்த வேதங்கிற அந்த வலைக்குள்ளே அப்படியே இருக்கக்கூடியவன் அதை விட்டு அதவனையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது அப்போது கற்கின்ற நூல்வலையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டிய வேதம் நூல்வலையில் பட்டியலுந்த நூலாட்டி கேழ்வனார் அப்படின்னா அந்த நூலன்னு சொல்லக்கூடியது நூலாசிரியர் நூலன்னு சொல்லக்கூடியது வெம்பெருமான் நூலாட்டி கேழ்வனான அவனுடைய மனைவி கேழ்வனான அந்த பெருமாள் பிராட்டியுடைய கணவன் அர்த்தம் நூலாட்டி கேழ்வ நூலாட்டிங்கிறது பிராட்டி கேழ்வனான அவனுடைய கணவன் அப்போ அந்த எம்பெருமான் அவனுடைய கால் அவனுடைய திருவடியை கால்வலையில் பட்டிருந்தேன் கால் ஆக எம்பெருமான் சாஸ்திரங்கிற வலையில் இருக்கான் அது பின்னி பிணைஞ்சிருக்கு அதை பிரிக்க முடியாது அந்த எம்பெருமான் திருவடியில் வந்து அந்த திருவடி வலையில் நான் இருக்கேன் என்னையும் பிரிக்க முடியாது வெறும் மலைன்னு சொன்னதுக்கு இவ்வளோ எனக்கு ஆச்சரியங்களை கொடுத்த அந்த எம்பெருமானை விட்டு நான் வருவேனா அப்படின்னு அவர் சொல்கிறார் வெப்பென்று வேங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல் வலையில் இருந்த நூலாட்டி கேழ்வனார் வலையில் பட்டி இருந்தேன் கார் அப்படின்னு எம்பெருமானான் சொல்ல அப்போ எம்பெருமான் எல்லார் மனதுக்குள்ளேயும் புகுவதற்காகத்தான் வாசம் பண்ணலாம் திருமலையில் இருக்கிறது எதுக்கு நம்மை வரவழைத்து இழுத்து நம்முடைய மனசுக்குள்ளே புகுந்து நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக காத்திருக்கான் அப்போ உள்ள புகுந்துட்டானே அவனே நம்மை கைங்கரியங்களை செய் செய்ய வைத்தும் எப்படி அனந்தாழ்வார் கைமறித்து நின்றாரான்னு சொன்ன மாதிரி நீதான் செய்ய வச்சேன்னு சொன்ன மாதிரி நம்மை கைங்கரியங்களை செய்ய வைப்பான் அவன் செய்ய தூண்டி செய்ய வைத்து அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு நீ அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்லி அனுகிரகப் பிராப்திகளை கொடுப்பதற்காக திருமலையிலே நித்திய வாசம் பண்ணி கொண்டிருக்கான் அங்கே போய் நம்ம வேறு விஷயாந்திரங்களில் போய் மாட்டிக்கக்கூடாது வேறு விஷயங்களில் சிக்கிக்கக்கூடாது பெருமாளை சேவிக்கிறோம் அவனுடைய கருணையும் ஆழ்வார் அதெல்லாம் நம்ம எப்படி தெரியும் அப்போது ஆச்சாரிகள் ஆழ்வாராதிகள் சொன்ன பாசுரங்களை சொல்லி அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து அவனை நம்ம அனுபவிக்கணும் அப்போது எம்பெருமானுடைய திருவடி தான் அப்போது இந்த திருவடியை தாங்கக்கூடிய நிலையாக இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு தான் ஆழ்வார்களும் ஆச்சாரிகளும் இருந்தால் நம்மாழ்வார் திருவடியை பெருமாள் திருடைய நான் தாங்கிறேன் அவர் நிலையானார் அதான் சடாரி அதே ராமானுஜருடைய திருவடியை நான் தாங்கிறேன்னு சொல்லி திருவடி நிலையாக இருந்தார் முதலியாண்டான் அந்த இராமானுஜருடைய திருவடிக்கு நான் நிலையாக இருப்பேன் திருமலையிலேன்னு சொன்னால் நடந்த ஆழ்வார் அதே மாதிரி ம நம்மாழ்வார்க்கு மதுரகவி ஆழ்வார் திருவடியாக இருந்த திருவடி நிலையாக இருந்தார் ராமானுஜர் வந்து அதற்கு தான் த அவருக்கு அந்த திருவடிக்கு நிலையானார் ஆக நம்மாழ்வார் சன்னையிலே ராமானுஜம் ராமானுஜ சன்னதியிலே முதலியாண்டான் திருமலையிலே ராமானுஜர் சன்னதிக்கு அனந்தாழ்வான் எல்லா ஊர் எல்லா விதேசங்களிலும் நம்பெருமாளுடைய திருவடி நிலைதான் சடகோவம் ஷடாரி இது எல்லாத்துக்கும் மேலே மணவாள மாமணியுடைய திருவடி அந்த திருவடி இன்றைக்கும் கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமி திருமாளிகைலேயும் அன்னைக்கு வரவா சேவிக்கிறவாளுக்கெல்லாம் அங்கே கிடைக்கிறது மணவாளமாமணி சன்னதி ஸ்ரீரங்கத்தில் நான் சொல்கிறது அங்கேயும் கிடைக்கிறது இது கிடைச்சிட்டா அந்த திருவடி நமக்கு சில பட்டுட்டா பட்டுட்டால் அமானுவனும் நம்மை கமானுவன் நம்ம தோப்ப ஸ்வரிசம் பண்ணுறது கடன் ஆச்சு அப்போ கொடுத்தே ஆகணும் நமக்கு எதை கொடுத்தாகணும் பரமபதத்தை கொடுத்தே ஆகணும் அப்போ நில உலகிலே அதுக்கு உறுதி செய்து கொள்ள செய்து கொள்ளலாம் மாமுனிகள் திருவடி சரணடையணும் மாமுனிகளும் அமானுஜனும் ஏற்றிய ஏற்றம் ஏற்றத்தில் வைத்த அந்த திருமலையப்பன் திருவடியையும் திருமலை ஆழ்வாரான திருமலையையும் நாம் கோவிந்தா கோவிந்தான்னு என்று சொல்லி சேவிப்போம் அடியேன்